ஆன்மீக உள்ளா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உள்ளா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மேலும் இந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் சுப செலவுகளும் உண்டு. இந்த நாள் நல்ல வெற்றியும் மன திருப்தியும் கிடைக்க வெள்ளிக்கிழமை விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசி அன்பர்கள், மாலை நேரத்தில் இன்று நண்பர்களை சந்திக்கும் பொழுது நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய பலவிதமான விஷயங்களுக்கும் காரணங்களுக்கும் இன்று விவரங்கள் புரியக்கூடிய நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்ய குழப்பங்கள் தீரும். மிதுன ராசி நேயர்கள், இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களும் புதிய ஒரு வரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இன்று சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று வர இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு காலை வேளையில் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் இருக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த மன சிதைவுகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள், சனி பகவானால் ஏற்பட்ட சிதைவுகள், இது அனைத்தும் தீர்ந்து குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டு. விநாயக பெருமானின் அருளோடு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். சிம்மராசி அன்பர்கள், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால் வலி மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்களுக்கு குறிப்பாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆலயங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து தீபம் ஏற்ற இந்த பிரச்சனைகள் குறையலாம். வழக்குகள் மற்றும் விசாரணைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இன்று பல போராட்டங்களுக்கு பிறகு மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் நிம்மதியுமான நாளாகவே அமைகிறது. இன்று காலை வேளையில் நீங்கள் எடுத்த காரியத்திலேயும் ஒரு சிலருக்கு வெற்றி உண்டு. குடும்ப தெய்வங்களை வணங்குவது, எல்லை தெய்வங்களை வணங்குவது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். விசாரணைகளில் வெற்றி உண்டு. வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று மனதை வருடலாம். இன்றைய நாளில் அதற்கான முயற்சிகள் எடுத்தால் அது வெற்றி கிடைப்பதற்கான வழியும் பிறக்கும். காலை வேளையில் இன்று அன்னதானங்கள் செய்யும் பொழுது கிரகதோஷங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். விசாரணை வழக்குகள் முடிவுக்கு வரலாம். புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு மாலை நேரத்தில் சற்று குழப்பத்தை கொடுக்கும். இன்று கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நரசிம்ம பெருமானை வணங்க துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குழப்பங்கள் தீர்ந்து வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நரசிம்ம பெருமானை வணங்கும் போது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். ஆலயங்களுக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் தானம் செய்யலாம். விருச்சிகராசினியர்கள், இன்று விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் இன்றைய நாளில் சற்று தீர்வு கிடைக்கும். இருந்த போதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். சொல்லிலும் செயலிலும் எண்ணங்களிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நிதானம் தேவை. மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறப்பை தரும். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து
காலை வேளையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானின் அருளோடு சுபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் தவிர்க்க முடியாததாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். பெண்களுக்கு உயர்வான நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. காலை வேளையில் கனவுகள் நிறைவேறும் மற்றும் சுபங்கள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் மேலும் வெற்றி அடைவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து மற்றும் நரசிம்மரை வணங்கலாம். கும்பராசி நேயர்கள், ஏழரை சனி பிடியில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஜென்ம சனி குடும்பத்தில் சற்று குழப்பங்களை உருவாக்கலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று தொய்வு ஏற்படும். பிள்ளைகளால் மன கவலைகள் மற்றும் படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மறதி இது போன்ற விஷயங்களில் சற்று மனதில் நெருடல்களோ அல்லது குழப்பங்களோ இருக்கலாம். சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் அல்லது ஐயப்பன் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்யலாம். இன்று சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்களையும் மேற்கொள்ளலாம். மேலும் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபமேற்ற மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். மீனராசி நேயர்கள், இன்று வெற்றி தெரியக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு பலவிதமான மன சிக்கல்களும் மற்றும் மன உளைச்சல்களிலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம். இன்று உங்களுக்கு மனவேதனையிலிருந்து காப்பதற்கு துர்கையை வழிபாடு செய்வது சிறப்பு. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த போதிலும் பெரிய அளவுக்கு எதுவும் நம் மனதை பாதிக்காது. குழந்தைகளினுடைய உடல் நலனில் கவனமாக இருப்பது சிறப்பு. 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.